சரி சரி ஒரு போஸ் கொடுங்க அப்படி ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் அழகா இருக்க எந்த பொருள் தான் எடுத்துருவேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா அதனாலதான் எடுத்துருவேன் என்னங்க செயின் இது பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்செடி நீங்களும் பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கீங்க ஆனா ரெக்க தான் இல்ல பட்டாம்பூச்செடி பல்ல பல்லனே சொல்லிக்கிற பவல கண்ணாடி எனக்கு ரெக்க முளைச்சிருச்சுங்க காதல் என்ற ரெக்க முளைச்சிருச்சு தெரியுதா மின்னும் பருவமோ உந்தன் இளமையும் உன்னை எண்ணி எண்ணி உன்னை எண்ணி உன்னை மட்டும் சரி சரி ஒரு போஸ் கொடுங்க அப்படி ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் ஹலோ லைட் அப்ப ஸ்மைல் பண்ண நல்லா இருக்கு நல்லா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் லோ ஆங்கிள் வச்சு கொஞ்சம் குள்ளமா இருக்கு நீங்க ஆங்கிள் வச்சு தான் சூப்பரா இருக்கு ஒரே நிமிஷம் இருங்கங்க இருங்க ஐயோ அப்படி 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 அந்த பக்கம் அப்படி இருங்க இருங்க சூப்பர்ங்க நாலு போட்டோ மாட்டிச்சுங்க இன்னைக்கு நீங்க யாரு ஆக்சுவலா நான் வந்து ஒரு வைல்ட் போட்டோகிராஃபர்ங்க சரி சந்தோஷம் தெரியுமா இருக்கு என்ன பப்ளிக் டாய்லெட் கிட்ட ஒட்டுற மாதிரி இருக்காங்க இருங்க இருங்க காடு எடுத்து போடுறேன் பாத்தீங்களா காடு போடுறேன் இருங்க இருங்க மணிமேகலை என்னடா வெளிய வந்து பாருங்க இயற்கை ரசிங்க நான் பாருங்க இயற்கையை போயிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் வாழவே இரு காலி நிலையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா 96 எங்க இருந்து வரீங்க என்ன வேணும் உங்களுக்கு பேர் மனோங்க உங்க பேரு
இதோட ரெண்டாவது வாட்டி, இதோட மூணாவது வாட்டி. இல்ல குடுங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. கை கொடுத்து நாங்க பத்து விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே. இதுக்காக தான் அப்பப்போ வந்து நான் பேர் சொல்லிட்டு. சரி சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? இது ஜிப்னு இருக்கு, நீங்க கை கொடுங்க. மனம் தத்தி தாவிய தரி கட்டு ஓடுது. ஹலோ பிரியா. முழு பேரு பிரியா தானா? பிரியதர்ஷினி. பிரியா, நல்ல வேலை பிரியதர்ஷினி. பிரியா ஸ்வீட் எல்லாம் நிறைய ஏமாந்துருக்கேங்க நான் பேசுறேன். பிரியதர்ஷினி. பிரியா ஸ்வீட் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கேன், அப்புறம் பார்த்த ஃபேக் ஐடி என் ஃப்ரெண்டு. உட்காருங்க. போலீஸ் பிடிக்கிட்டங்க, நான் போலீஸ் அக்குள்ள பூந்து போவாங்க. நல்லா பாக்கும்போது ஒரு டாக்டர் மாதிரி இருக்கீங்க. அப்படியா? என்ன பாக்கும்போது எப்படி இருக்கு? டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கா? போற பொண்ணு கிட்ட எல்லாம் வம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா. இதெல்லாம் கண்டுக்கப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. இருங்க, வேற ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். இருங்க, இருங்க. ஆஹா, சூப்பர். என்ன பண்ண போற? இந்த கட்டத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் சார். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா? கஷ்டப்படுறது தெரியுதாங்க. ஒரு போட்டோகிராஃபரா கஷ்டப்படும் தெரியுமா? பாருங்க எப்படி எடுக்கிறேன் உங்களை. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு தொடச்சுதான் விட சொல்றேன். ஒரு மனுஷன் உங்களுக்கு பிறண்டு பிறண்டுலாம் எடுக்கிறான், சர்க்கேஸ் பண்ணிலாம் எடுக்கிறான். ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல பாட்டி. எதுக்கு எல்லாம் உங்களுக்கு? பிகாஸ் ஆஃப் யூ பேபி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூ இன் மை லைஃப் அஸ் எ வைஃப். பண்ணுவாங்க, அப்படிலாம் பேசுவாங்க, திட்டுவாங்க. பத்து பேர் கூட நிக்கலாம்ல, தனியா நிக்கிறீங்க. என்ன ஓ, நீங்க ஆத்துல இருக்கீங்களா? நீங்க நாங்க பீச்சோரமாக்குறவங்க. போதும் போதும். சரி ஓகே, நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் திறக்கறாங்க, அதுக்கு உங்க போட்டோ அனுப்பிச்சிருவா. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் பொது சுவாசம் தருதே. நீங்க பேசவே வேணாம், அப்படியே போங்க. அப்போ போட்டோ எடுத்து. இல்ல வேணாம், நீங்க ஒண்ணு பேசி சாவடிக்கிறீங்க, இல்ல போட்டோ எடுக்கிறீங்க. ஏங்க இந்த ஆங்கிளை பாக்கும்போது இந்த அனுபவம் மாதிரியே இருக்கீங்க. அனுபவம்? அலுவா புழையுடைய தீரத்து ஆரோரும் இல்லா நேரத்து. ஃப்ரெண்ட் வரேன்றாங்க, எவ்வளவு நாள் நிப்பீங்க? கால் வலிக்காது? எனக்கு கால் வலிக்குதா? நீங்க போங்க, நான் உட்காந்துக்கிறேன். என்ன கூப்பிடுறீங்க உட்கார? நாசுக்கா இப்படி கூப்பிடுங்க பாத்தீங்களா? என்னங்க செயின் இது? பட்டர்ஃபிளை பட்டாம்பூச்செடி. நீங்க பட்டர்ஃபிளை மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா ரெக்கதா இல்ல. பட்டாம்பூச்செடி பொல்ல பொல்லன்னே சொல்லிக்கிற பவல கண்ணாடி. எனக்கு ரெக்கம் முளைச்சிருச்சுங்க, காதல் என்ற ரெக்கம் முளைச்சிருச்சு, தெரியுதா? இருங்க. உனக்காக தானே இருக்கேன். போன ஒழுங்கா பேச வரீங்களா? சரி ஓகே. ஓகேவா? சரி சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வா. கடைசியா கேக்குற உங்களுக்கு என்ன வேணும்? என்னதா வேணும்? என்ன வேணும்? என்னதான் உங்ககிட்ட போன் இல்லையா?
நம்பர் அதான் பேலன்ஸ் இல்லைங்க, நீங்க போடுங்க, நான் சொல்றேன் நம்பர் சொல்றேன் சொல்லுங்க. 9840 ஏர்பேட் சார் இதெல்லாம் வைக்க வைங்க காட்டுங்களேன். இல்ல இல்ல நான் வைக்க மாட்டேன், காதெல்லாம் வைக்க மாட்டேங்க. ஐயோ ரொம்ப ஹைஜீனிக் தாங்க நீங்க, கட் ஆயிட போதுங்க பேசுங்க. ஹலோ அம்மா, நான் தான்மா பேசுறேன். ஆமா ஆமா நினைக்கிறேன் கழுத்துல பிளாட்டினம் போட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு தேர நினைக்கிறேன். சரிங்க போன எங்க அம்மா கிட்ட சொல்லியாச்சுங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறா, இப்ப இருக்கிற பொண்ணு எல்லாம் எல்லாம் ரொம்ப வருதா. காட்டுங்க சீக்கிரம் காட்டுங்க, வீட்டுல பேசுவாங்க, காட்டுங்க காட்டுங்க இருங்க சீக்கிரம், எங்க ஆத்தா கிட்ட பேசுவாங்க, அப்புறமா அவ்வளவு அசிங்கமா திட்டுவாங்க. ஹலோ அம்மா, என்னம்மா நாங்க லவ்வர்ஸ் பேசும்போது அப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் போன் பேசும்போது? கொஞ்ச நேரம் பேசுவிட, அவ ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன் இப்ப போன் பண்றாங்க அத்தி? அப்புறமா போன் பண்ண சொல்லுங்கன்ற ஒரு மாதிரி என்ன ஸ்கல்ட் பண்றாங்க, மூஞ்சில முன்ன 3000 ரியாக்ஷன் குடுக்குறாங்க வேற. ப்ளீஸ் மா லிவிங் மீ, ஓகே வச்சிரேன் நான், ஓகே பை பை சீ யூ லேட்டர். ஓகே அவ பேர் பிரியதர்ஷினி மா. ஆ சேவ் பண்ணி வச்சிருங்க நம்பர். நீ போன்ல சார்ஜ் இல்லங்க, கொடுங்க நீங்க பாத்து. கட் பண்ணிட்டாங்களா இல்ல கட் பண்ணீங்களா? கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த கொம்பு சுத்துனனா அவ்வளவுதாங்க, வீடு கட்டிடுற நான் இங்கே. அப்புறம் இந்த கொம்பு நான் எடுத்தனா எல்லாரும் வந்துருவாங்க, நீங்க போ. எல்லாரும் வந்துருவாங்களா? நாய் ஏரியல நாயெல்லாம் வந்துருமா? ஆமா நிறைய நாய் சுத்திட்டு இருக்கு, அதுல ஒரு நாய் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்களே சேர்த்து சொல்றீங்களோ? ஆமா நீங்க ஆண் நாய், நான் பெண் நாய். நான் வீட்டு நாய் பாருங்க, ஓ நாய். ஐயோ அவர் யாருன்னு தெரியல, அவர் வேற சொல்றீங்க, தப்பா நினைச்சுக்கிறோம். நீங்க தாங்க சொன்னீங்க, நீங்களால வேற இல்லல்ல. வர வழியில அந்த ஒருத்தன் பேக் வச்சிருந்தா, அந்த பேக்ல இருந்து எடுத்துட்டு வந்த கேமராவை. பேக்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? ஏண்டா இப்படி திருடி போயிருக்கிறீங்க? மரியாதை மரியாதை. லென்ஸ் கேப்பே கழுத்துல, நீங்க என்னன்னா போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுலயே தெரிய நான் கேமராமேனா இல்லையான்ட்டு. என்னங்க ஒரு ஹியூமர் சென்ஸ் இல்லாம இருக்கீங்க நீங்க. எல்லாமே நீங்க பண்ணிட்டு என்ன சொல்றீங்களா? எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. வந்துச்ச ஜெயமுறை வாய்ஸ் வரல, வந்து பிரகாஷ் வாய்ஸ் வரும் பாத்தீங்களா? சொல்லலாம் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. எடுத்து பிரியிறோம் என்ன இப்படி நாருது? திவ்யா வந்து எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா பிரியதர்ஷினிட்டு, அவளை வந்து நான் வர வச்சிருந்த லொகேஷனுக்கு, அவளை நீங்க பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். பிராங்க் பண்ணுமா? பிராங்க் பண்ணுமா? இல்லங்க நீங்க போங்க. என்ன இப்ப கோவம் ஆயிட்டீங்களா? இல்ல நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. நேராக நேராக பேசி ரொம்ப ரண குடூரமா இருக்கே. சீரியஸ் ஆயிட்டீங்களா? சரி சரி ஓகே விடுங்க. சரி உங்க மூஞ்ச பாத்து கொஞ்சம் பேச, அந்த முடிய தாடி போடுங்க. லைட்டா சிரிச்சா நல்லா இருக்குங்க, இது கேவலமா இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து கேமரா எடுத்துட்டு தான் வந்து இந்த ப்ரப்போசல் ப்ராங்கே பண்ணோம். ஆக்சுவலாக அந்த காருக்கு பின்னாடி அந்த கேட்டுக்குள்ளே ஒரு கேமரா இருக்குது பாருங்கள், அதுக்கு கை கட்டுறது தெரியுதா? ஆக்சுவலாக இது வந்து ப்ராங்க்கு தான், தெரியாதான் பண்ண சொன்னாங்க.
ஓகேவா? யாராவது ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்கள. ஓகே, சும்மா ஒரு ஃப்ராங்க் தான். சரி ஓகே, கிளம்புறீங்களா? இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம சேனல் பேர் வந்து வாயமுடா சேனல், அது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. என்ன சேனல்? வாய மூட்ரா. வாய மூட்ரா. எல்லாரும் நீ வாய மூடி இருக்கலான்ட்டு. சரி ஓகே, வாயமுடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, வாயமுடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க என்னங்க? சொல்லுங்க, வாய மூட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய மூட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.